ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லிஃபிங் தமிழ். இது டாப் ஃபைவ் சயின்ஸ் ஃபேக்ட்ஸோட ஃபோர்த் எபிசோடு. இது வரைக்கும் நம்ம மூணு எபிசோடு பார்த்துருக்கோம், அதை பார்க்காதவங்க பாருங்கள். நீ நம்ம வீடியோவில் ரொம்பவுமே வித்தியாசமான அஞ்சு இன்ட்ரெஸ்டிங் சயின்ஸ் ஃபேக்ட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபிஃப்த் ஃபேக்ட், நாய்களுக்கும் பூனைகளுக்கும் திராட்சைகளை கொடுக்காதீங்க. இந்த திராட்சைகள் நாய்களையும் பூனைகளையும் கொல்லக்கூடும். பொதுவாகவே கிரேப்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவுமே சத்தான ஒரு பழம். இது நம்மளுக்கு பல நியூட்ரிஷன்ஸையும் விட்டமின் சி, விட்டமின் கே போன்ற சத்துக்களையும் தருது. அதே போல் கிரேப்ஸ் நம்மளை கேன்சர்லேருந்து கூட ப்ரொடெக்ட் பண்ணுன்னு சொல்கிறாங்க. இது வெறும் மனுஷங்களுக்கு மட்டும்தான், அதுவே நாய் புணன் வரும்போது கதையே வர. திராட்சைகளில் மேலிக் அசிடன் டாட்டாரிக் அசிட் இருக்குது. இது மனுஷங்களோட உடம்புக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் நாய் மற்றும் பூனைகளோட உடம்பு கிடையாது. எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு ஒரு கிரேப்பை ஒரு நாய் சாப்பிடுதுன்னா அது முதல்ல வாமிட் ஏற்படும், அதை தொடர்ந்து வயிற்றுப்போக்கு ஏற்படும், கடைசியில் கிட்னி ஃபெயிலியர் ஆகி இறந்தே போயிடும்னு சொல்கிறாங்க. சில ரிசர்ச்சர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, டாக்ஸுக்கு மட்டும்தான் கிரேப் சாப்பிட்டா மரணம் ஏற்படும், பூனைகளுக்கு ஒன்றுமே ஆகாதுன்னு சொல்கிறாங்க. பொதுவாகவே டாக்ஸும் கேட்ஸும் கிரேப்ஸே சாப்பிடாது. ஒருவேளை நீங்கள் நாய் மற்றும் பூனை வளர்க்குறவங்களா இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு ஃபோர்ஸ் பண்ணி அதுங்களுக்கு கிரேப்ஸ் கொடுக்காதீங்க. இது அதுங்களை மறந்துக்கே கொண்டு போயிடும். ஃபோர்த் ஃபேக்ட், டிஜிட்டல் லாலிபாப் அப்படிங்கிற எலக்ட்ரானிக் டிவைஸ் மூலயமா நம்மளால் சாப்பிடாமையே ஒரு பொருளோட டேஸ்ட் உணர முடியும். கடந்த காலங்களாகவே மனுஷனோட உணர்வுகளை டிஜிட்டல் மூலயமா கனெக்ட் பண்ணிட்டு வராங்க. முதல்ல ஒரு பொருளே இல்லாமல் அதை சில கெமிக்கல்ஸ் மூலயமா அந்த பொருளை ஸ்மெல் பண்ணுறதை கொண்டு வந்தாங்க. அப்புறம் யாருமே நம்மளை தொடாமல் டிஜிட்டல் மூலயமா நம்மளை தொடுறதை கொண்டு வந்தாங்க. அப்புறம் கண்ணில் இருக்கிற சில நரம்புகளை டிஜிட்டல் சர்க்கியூட் மூலயமா கனெக்ட் பண்ணி ஒரு பொருளை பார்க்குறத கண்டுபிடிச்சாங்க. அப்புறம் ஒரு பொருளை சாப்பிடாமையே அதை டேஸ்ட் பண்ணுற டெக்னாலஜி இப்போ கொண்டு வந்திருக்காங்க. அது பேர் தான் டிஜிட்டல் லாலிபாப். பொதுவாகவே மனுஷங்களால் அது சுவைகளை டேஸ்ட் பண்ண முடியும், அதுவும் சாப்பிட்டா மட்டும்தான். ஆனால் அந்த டிஜிட்டல் லாலிபாப் அப்படிங்கிற எலக்ட்ரானிக் டிவைஸை நம்ம வாயில் கனெக்ட் பண்ணி சில கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கிறது மூலிமா நம்மளால் சாப்பிடாமையே ஒரு பொருளோட டேஸ்ட்டை உணர முடியும். இந்த சிங்கப்பூரில் இருக்க சயின்டிஸ்ட் தான் தயாரிச்சிருக்காங்க. அதுவும் இதை இன்னும் முழுமையாக கண்டுபிடிக்கல. ஒரு சில வருஷங்களில் இது முழுமையாக கண்டுபிடிக்கப்பட்டு மார்க்கெட்டுக்கு வரும். இது சுகர் பேஷண்ட்ஸ் மற்றும் ஒபிசிட்டி இருக்கவங்களுக்கும் புகைப்பிடிக்கிறவங்களுக்கும் ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேர்ட் ஃபேக்ட், ஜப்பானில் 100% ரீசைக்கிள் பண்ணக்கூடிய நியூஸ் பேப்பரை தயாரிச்சுட்டு வராங்க. இதில் ஆச்சரியம் என்னென்னா, இந்த நியூஸ் பேப்பருக்குள்ளேயே சில விதைகளும் இருக்குது. நம்ம எல்லாருமே ஜப்பானை பற்றி கேள்விப்பட்டிருப்போம், ரெண்டு அணுகுண்டுகள் வீசப்பட்ட நாடு. ஆனால் இப்போது ரோபோட்டிக்ஸ் போன்ற டெக்னாலஜியில் உலகத்திலே சிறந்து விளங்கிட்டு வராங்க. அதே போல் இவங்க கடந்த வருஷங்களாகவே மறுசுழற்சி செய்கிற முறையிலையும் சிறந்து விளங்கிட்டு வராங்க. ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி மைனிச்சி சிபுன்ஷா அப்படிங்கிறவர் ஜாப்பனீஸ் டெய்லி அப்படிங்கிற நியூஸ் பேப்பரை புதிய முறையில் வடிவமைச்சிருந்தார். இது எப்படின்னா, பொதுவாகவே பேப்பர்னாலே மரத்தை வெட்டி தான் உருவாக்குங்க. ஆனால் மைனிச்சி மறுசுழற்சி செய்யக்கூடிய பொருட்களையும் வேஸ்டான காய்கறிகளையும் கொண்டு ஈகோ ஃப்ரெண்ட்லி நியூஸ் பேப்பரை உருவாக்கியிருந்தார். இதில் ஹைலைட்ஸ் என்னென்னா, இந்த நியூஸ் பேப்பருக்குள்ளேயே சில விதிகளையும் வச்சுருந்தார். பொதுவாகவே நாம் நியூஸ் பேப்பரை படிச்சுட்டு இடக்கடையிலையோ அப்படி இல்லைனா தூக்கி குப்பையிலையோ போட்டுருவோம். இப்படி இந்த நிலை இனியும் தொடரக்கூடாது, சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இந்த க்ரீன் நியூஸ் பேப்பரை இவர் உருவாக்கியிருக்காரு. இந்த க்ரீன் நியூஸ் பேப்பரை நம்ம படிச்சுட்டு துண்டு துண்டாக வெட்டி தோட்டத்திலையோ அப்படி இல்லைனா தொட்டிலே வச்சுட்டா போதும், செடி முளைக்க ஆரம்பிச்சிடும், சுற்றுச்சூழலுக்கும் ஒரு பாதிப்பும் இல்லை. இது உண்மையாலுமே பாராட்ட வேண்டிய ஒரு விஷயந்தான். செகண்ட் ஃபேக்ட், இந்த உலகத்திலேயே அதிக சூறாவளி தாக்குற நாடு யூஎஸ்ஏ தான். அதாவது ஒரு வருஷத்துக்கு 1200 மேற்பட்ட சூறாவளிகள் யூஎஸ்ஏவை தாக்குது. 2020 கணக்குப்படி யூஎஸ்ஏல 73 பேர் இந்த சூறாவளிக்கு பலியாகியிருக்காங்க. அதுவும் குறிப்பாக யூஎஸ்ஏவோட சென்ட்ரல் ரீஜனில் தான் அதிக சூறாவளி ஏற்படுது. இதனால் யூஎஸ்ஏவோட சென்ட்ரல் ரீஜனை டொர்னாடோ ஆலைன்னு அழைக்கிறாங்க. இதுக்கு சூறாவளியோட வழிபாதை நடத்தும். ஃபர்ஸ்ட் ஃபேக்ட், இது ஒரு குவெஸ்டின் தான். இப்போ நாம துப்பாக்கி எடுத்து வானத்தை நோக்கி சுட்டா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் காரணமாக புல்லட் திரும்பி பூமிக்கு வந்துடும். எதனாலனா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அந்த அளவுக்கு அதிகமாக இருக்கும். இதுவே நம்ம ஃப்ளாஷ் லைட் எடுத்து வானத்தை நோக்கி ஆன் பண்ணால் ஏன் லைட் திரும்பி வரதில்லை? இதுக்கான ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா எப்படி இந்த வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு ஆன்சர் என்னென்னா, லைட்டுக்குன்னு மாசே கிடையாது, அதாவது லைட்டுக்குன்னு இடையே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இந்த உலகத்திலேயே வேகமாக ட்ராவல் பண்ணுறது லைட்டு தான். இது ஒரு செகண்டுக்கு 299,792 கிலோமீட்டர் அப்படிங்கிற வேகத்தில் பயணம் பண்ணுது. அப்ராக்சிமேட்டாக 300,000 கிலோமீட்டர்னு வச்சுக்கலாம். என்னதான் கிராவிடேஷனல் புல் அதிகமாக இருந்தாலுமே இந்த உலகத்துக்குன்னு ஒரு எஸ்கேப் வெலாசிட்டி இருக்கும். தமிழில் நாம் விடுபடு திசை வேகம்னு சொல்லுவோம். அதாவது 11.19 கிலோமீட்டர் பர் செகண்ட் அப்படிங்கிற வேகத்தில் நம்ம போனால் எர்த்தோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்லேருந்து தப்பிச்சு வெளியே போயிடலாம். இதுதான் எஸ்கேப் வெலாசிட்டினு சொல்லுவாங்க. இப்போ நாம ராக்கெட்டை வானத்துக்கு அனுப்பினாலுமே 11.19 கிலோமீட்டருக்குள்ளே இருந்தால் ராக்கெட் எடுத்து விட்டு வெளியே போகாது. இதனால தான் ராக்கெட்டை 15 கிலோமீட்டர் அப்படிங்கிற வேகத்தில் ஸ்பேஸ்க்கு அனுப்புறாங்க. ராக்கெட் வெறும் 15 கிலோமீட்டர் வேகத்தில் மட்டும்தான் பயணிக்குது. ஆனால் லைட் ஒரு செகண்டுக்கு அப்ராக்சிமேட்டாக 300,000 கிலோமீட்டர் அளவுக்கு பயணிக்குது. இதனால தான் லைட் எர்த்தோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்லேருந்து ஈஸியாக தப்பிச்சிடுது. ஆனால் பிளாக் ஹோல்னு வரும்போது கதையே வேற. பிளாக் ஹோலில் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். இதனால் இந்த உலகத்திலேயே வேகமாக பயணிக்கிறதா கருதப்படுற லைட்டே பிளாக் ஹோலோட கிராவிடேஷன் ஃபோர்ஸ்லேருந்து தப்பிக்காது. ஒருவேளை லைட்டை விடவே ரொம்பவுமே வேகமாக போகிற ஒரு ஸ்பேஸ்ஷிப் இன்டெலிஜென்ஸ் ஸ்பீசிஸ் கிட்ட இருந்தா, அதாவது ஏலியன்ஸ் கிட்ட இருந்தா, இந்த பிளாக் ஹோலோட கிராவிடேஷன் ஃபோர்ஸ்லேருந்து ஈஸியாக தப்பிச்சிடலாம்.
ஆனால் மனுஷங்களா நான் நம்மக்கிட்ட லைட் ஸ்பீடில் ட்ராவல் பண்ணுற அளவுக்கு கூட ஷிப்பு கிடையாது. இதில் எங்கேருந்து நம்ம லைட்டோட வேகமாக போகிற ஷிப்பை தயாரிக்கிறது? ஆனால் ஃபியூச்சரில் கண்டிப்பாக நம்ம லைட் ஸ்பீடில் ட்ராவல் பண்ணுற அளவுக்கு ஷிப்பை கண்டுபிடிப்போம். அதுக்கப்புறம் நம்மளால் பூமி போன்ற பல கிரகங்களை கண்டுபிடிக்க முடியும். இதன் மூலயமா ஒரு சில வருஷங்களில் நாம் மில்கிவே கேலக்சி முழுக்க வாழ ஆரம்பிச்சிருவோம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் வேறு ஏதாவது டாபிக் பேசணுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம சேனல் நீங்கள் இன்ஸ்டாகிராம்லையும் ஃபேஸ்புக்லையும் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். அதே போல் நம்ம வாட்ஸ்அப் குரூப்லேயும் நீங்கள் சேரணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள்.